குற்ற சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி காவல் ஆய்வாளர் சரவணன் தனது பங்களிப்பாக 10,000 வழங்கினார். ஸ்பான்சர் பை நெட்கோ மெரின் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர் கார்த்திக் மற்றும் நியாஸ். தேவக்கோட்டை நகரில் கடந்த சில மாதங்களாக வீடுகளை உடைத்து தங்கம், வெள்ளி மற்றும் டிவி என விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் செல்வதும், அவ்வாறு பொருட்கள் அந்த வீட்டில் இல்லை என்றால் அந்த வீட்டிற்கு தீ வைத்து செல்வது என அதிக அளவில் நடந்து வருகிறது. கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தேவக்கோட்டை அருகே உள்ள கண்ணங்கோட்டை கிராமத்தில் இரட்டை கொலை செய்து 60 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் தேவக்கோட்டையை சுற்றியுள்ள கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேவக்கோட்டை நகராட்சி மாவட்டத்தில் வளர்ந்து வரும் நகராட்சியாகும். 27 வார்டுகளை உள்ளடக்கிய நகரில் சுமார் 100,000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நகரில் குற்ற சம்பவங்களை தடுத்து மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏதுவாக நகரில் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் முக்கிய இடங்களை தேர்வு செய்து கண்காணிப்பு கேமரா பொருத்த நகர்மன்ற தலைவர் சுந்தரலிங்கம், நகர் காவல் ஆய்வாளர் சரவணன் தீவிர முயற்சி செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்காணிப்பு கேமரா பொருத்துவதற்கான நகர்மன்ற தலைவர் தலைமையில் தனிக்குழு அமைத்து செயல்பட்டு வருகிறது. நேற்று நகர் காவல் நிலையத்தில் நகர்மன்ற தலைவர் சுந்தரலிங்கம், நகர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் அனைத்து நகர மன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நகர் காவல் ஆய்வாளர் சரவணன் தனது பங்களிப்பான 10,000 ரூபாய் பணத்தை நகர்மன்ற தலைவர் சுந்தரலிங்கத்திடம் வழங்கினார். இந்த போன வாரத்தில் நான் அரசு பண்ண அக்யூஸ் கூட அக்யூஸ் வந்தால் வீட்டை உடைச்சாங்க. ஒரு சிசிடிவி கேமரா வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிச்சாச்சு. இவன் நம்ம குடிச்சிருவாங்கிறது தெரிஞ்ச உடனே திண்டுக்கல்ல போயிட்டு வாங்கலே போய் ஒரு கேஸில் வேறுமே ஒரு அம்மாவோட பர்சை பிடிக்கிட்டு ஓடி வேறுமே அவனா செய்யலாம் பிடிச்சிருவாங்க நல்லாவே தெரியும். பகலில் ஒரு அம்மா பர்சை பிடிக்கிட்டு ஓடி அதை பிடிச்சிட்டு போய் வாங்கலே ஒரு கேஸில் போயிட்டு வராங்கன்னா சாதாரண ஒரு பர்ஸ் இருக்கிற கேஸில் என்ன காரணம் அப்படின்னா நாங்க எப்படி அவனை பிடிச்சவங்கிறத கண்டா பண்ணிக்கலாம். கண்ணுக்கோட்ட பாரு கேஸ் நடந்ததுனால அவனை பிடிக்க முடியாது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதை அவனுக்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். அந்த பஸ் போயிட்டு ஒரு கேஸ்ல அவனாவே போய் வாழையத்தே போயிட்டு உள்ள பாரு ஜெயிலுக்கு போறான். என்ன காரணம் அப்படின்னா கஸ்டடி எடுத்தா போலீஸ் அடிக்க மாட்டாங்க. நல்லா தெளிவா கட்டி வச்சிருக்கான். கஸ்டடி எடுத்தா போலீஸ் அடிக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு போலீஸ் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். காரைக்குடி News 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.